தமிழ் சினிமாவில் கொடூரமான வில்லனாக வலம் வந்தவர் நடிகர் பொன்னம்பலம். இவர் சூப்பர் ஸ்டார்களான ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித், சரத்குமார் உள்ள நடிகர்கள் கூட வில்லனாக நடித்தவர். ஸ்டண்ட் நடிகராக சினிமா வாழ்க்கையை தொடங்கிய பொன்னம்பலம் பின்னர் நாட்டாமை படத்தின் மூலயமா முக்கிய வில்லனாக மாறினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மொழிகளில் பெரிய ஹீரோக்களுக்கு கூட வில்லனாக இவர் நடிச்சிருக்காரு. சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சமீபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் மரணத்தினுடைய விளிம்பில் இருந்து இப்போ தப்பிச்சு வந்திருக்காரு. பொன்னம்பலத்தினுடைய உறவினரும் இயக்குனருமான ஜெகநாதன் சிறுநீரகத்தை தானம் செஞ்சதன் மூலமாக இப்போ பொன்னம்பலம் மீண்டும் உயிர் பெற்றிருக்காருனே சொல்லலாம். பொன்னம்பலத்துக்கு கடந்த பிப்ரவரி 10 சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்துச்சு. இதற்கிடையில தான் பொன்னம்பலம் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு நட்சத்திரங்கள் கிட்ட உதவி வேணும்னு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்த நடிகர் கமல்ஹாசன், சரத்குமார் போன்றோர் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிகர் பொன்னம்பலத்துக்கு கிட்னியை மாற்ற பண உதவி செஞ்சாரு. இதற்கு நன்றி தெரிவிச்சு நடிகர் பொன்னம்பலமும் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இப்போ சென்னையில இருக்கிற வீட்டுல ஓய்வெடுத்துட்டு வர இவர் உடல்நலம் தேறி வராரு. இந்த நிலையில இணையதளம் ஒன்றுக்கு பேட்டியளிச்ச இவர் மனம் திறந்து பேசியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சந்தித்த பல சவால்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில இருந்தப்போ கமல்ஹாசன், சிரஞ்சீவி, சரத்குமார், தனுஷ், அர்ஜுன், விஜய் சேதுபதி, பிரகாஷ் ராஜ், பிரபுதேவா, இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் போன்றோர் இவருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ உதவி செஞ்சிருக்காங்க. அஜித், விஜய், விக்ரம் போன்றோர் அவரை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜித்தை தன்னுடைய சொந்த தம்பி போல நினைச்சதாகவும் அதனால தான் ஃபோன் செஞ்சு நலம் விசாரிப்பார்னு நினைச்சேன், ஆனா விசாரிக்கவே இல்லை அப்படின்னு அஜித் மேல அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு பொன்னம்பலம். மேலும் பாத்தீங்கன்னா, நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணதால, குடிப்பழக்கம் இருந்ததால என்னுடைய சிறுநீரகம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு பலரும் சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லவே இல்லை. என்னுடைய தந்தைக்கு 4 மனைவிகள், 3வது மனைவியோட மகன் என்னுடைய மேலாளராக, அதாவது மேனேஜராக பணியாற்றியவர். அப்போது அவர் ஒரு முறை பீரில் விஷம் கலந்து கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்லோ பாய்சன். அது பின் நாட்களில் தான் எனக்கு வந்து அது தெரிய வந்தது. இதனால தான் என்னுடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு பொன்னம்பலம் தெரிவிச்சிருக்காரு. இது எனக்கே தெரியாது, பின்னர் என்னுடைய பணியாற்றியவர்கள் கிட்ட விசாரிச்சப்போ தான் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. நான் நல்ல நிலையில் இருக்கேன், அவனால் நல்லா வாழவே முடியல, இதெல்லாம் பொறாமையால் நடத்தப்பட்டது அப்படின்னு பொன்னம்பலம் தெரிவிச்சிருக்காரு. கடவுளுடைய அருளால் தான் நலமுடன் இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் தக்க நேரத்தில் தனக்கு உதவி செஞ்ச நடிகர்களுக்கும் முகம் தெரியாத ஏராளமான ரசிகர்களுக்கும் தன்னுடைய நன்றியை அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், திஸ் இஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.